Exercise 1. Complete the dialogue between the sun and the earth using the words given. Greenhouse, humans, trees, suffer, worried. இப்ப சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில நடக்கிற டயலாக் நம்ம பார்க்க போறோம். Hi Earth, how are you? You seem too dull. Yes, you are right. I am worried. What happened? I am polluted every day by the humans. This pollution had decreased my resistance, which stopped your ultraviolet rays from reaching my surface. It's all because of humans, so let them suffer. Oh no, please forgive them. And can you stop emitting your harmful rays? They have increased the greenhouse effect. If I have to forgive them, they must stop cutting trees. I will advise them to plant more trees and avoid deforestation and use of plastics. If so, I will help you to keep the earth cool and warm. Thank you, friend. I had a great relief after having a good time with you. Which one do you think is correct? Speak a few lines and write a slogan about the one of you choose. First picture, cutting down trees. Second picture, planting trees. எது கரெக்ட்னு பாருங்க. மரத்தை வெட்டுறதா நம்ம செடி நடுறதான்னு பாருங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளான்டிங் ட்ரீஸ் தான் கரெக்ட். அதை வச்சு இங்க ஃபியூ லைன்ஸ் எழுதணும். நான் எழுதியிருக்கேன். பிளான்டிங் ட்ரீஸ் டு மேக் அவர் எர்த் ஹெல்த்தியர் அண்ட் இம்யூன் டு ஹார்ம் ஆஃப் எனி கைண்ட். எல்லாருக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஹெல்த்தா வைக்கிறதுக்கு மரம் செடி கொடிகள். ஒரு ஸ்லோகன் பாருங்க, பிளான்ட் எ ட்ரீ மேக் அவர் ரிஸ்க் ஃப்ரீ. இதே மாதிரி நீங்க வேற ஸ்லோகனும் எழுதலாம். சூஸ் தி கரெக்ட் பொலைட் எக்ஸ்பிரஷன். சிட் டவுன், டேக் யுவர் சீட். இப்ப இதுல எது பொலைட் எக்ஸ்பிரஷனா இருக்குன்னு பாருங்க. சிட் டவுன் சொல்றதா டேக் யுவர் சீட்னா? டேக் யுவர் சீட் தான் பொலைட்டா இருக்கு, அதுதான் கரெக்ட். ஃபோர்த் எக்ஸசைஸ் பாருங்க. திஸ் இஸ் அன் இன்ஃபார்மல் லெட்டர் டு யுவர் அங்கிள். ரீட் இட் கிளியர்லி அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் கிவன் இன் தி பாக்ஸ். கன்வே லவ்விங்லி டியர் கான்பிடன்ஸ் ப்ரமோஷன். ஒரு லெட்டர் உங்க அங்கிளுக்கு எழுத போறீங்க, அதை நம்ம இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வச்சு ஃபில் பண்ண போறோம். இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் டேட் போடணும், அப்புறம் டியர் அங்கிள்னு போட்டுட்டு நல்லா விசாரிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன காரணம் அப்படிங்கறத சொல்றோம். அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரமோஷன் இங்க போடுவோம். இங்க ஐ ஹாவ் த கான்பிடன்ஸ், அதாவது நான் வந்து பிரைஸ் வின் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. கன்வே மை ரிகார்ட்ஸ் டு மை பிலவ்ட் ஆண்ட், ஆண்டிக்கு என்னுடைய விஷஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல என்ன போடுவோம்? யுவர்ஸ் லவ்விங்லி போட்டு நம்மளுடைய கையெழுத்து போடுவோம். அட்ரஸ் ஆன் தி என்வலப்ல உங்களுடைய பெயர் எழுதணும், எந்த ஸ்ட்ரீட்டு எந்த ஊரு அப்படிங்கறத நீங்க இங்க எழுதிடணும். ஃபிஃப்த் ஒன், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்லி லெட்டர் கிவன் இன் த பாக்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர். இப்ப மேல நம்ம ஒரு லெட்டர் பார்த்தோம், இப்ப பாருங்க க்ளோசிங் டேட் சிக்னேச்சர் கிரீட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எழுதுவோம்? டேட் எழுதுவோம், அதுக்கு பிறகு கிரீட்டிங். அவங்கள அன்புள்ள அப்படின்னு சொல்லி நம்ம அன்புள்ள மாமாவுக்கு அன்புள்ள அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் கிரீட்டிங். அதுக்கு பிறகு ஹவ் ஆர் யூ அந்த இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அந்த பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணணும்? சிக்னேச்சர் நம்மளுடைய கையெழுத்து போடணும். கடைசியில் க்ளோசிங். வர்க்ஷீட் நம்பர் 4. யூனிட் 2, மை நேட்டிவ் பிளேஸ், லெட் அஸ் லேர்ன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி க்வெஸ்சன்ஸ் தட் ஃபாலோ. சந்தோஷ் வெக்கேஷன் டைரி, அந்த பாடத்திலிருந்து நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ரீட் பண்ணிட்டு அதுலேருந்து அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும். I visited my grandparents' village for vacation. My grandmother introduced Pavai. She became my friend. She took me all around the village. She took me to the village pond. There were many children splashing around in the pond. Girls and boys were playing hide and seek near the big banyan tree. The river was so clean.
that I could see the pebbles in the river bed. The trip to my grandparents' home was so enjoyable. Where did Santosh go to? First question, where did Santosh go for his summer vacation? Santosh enga pona? Santosh went to his grandparents' village for his summer vacation. Second question, who was Santosh's friend in the village? Village la yaar friend Santosh-ku? Paavai. Paavai was Santosh's friend in the village. Third question, where were the girls and boys playing hide and seek? Enga vilayandanga girls and boys? The girls and boys were playing hide and seek near the banyan tree. Second exercise paarenga. Read the passage and answer the following questions. The elephant and the mice. In the passage inga keela kuduthirukranga the elephants and the mice ngra oru story maadhiri kuduthirukanga adha neenga vaasichu paathittu adukuriya answer inga kurichirunga. Match the following. Outskirts. Outskirts nu sonna inga remote. Trampled. Trampled na crush. Nibbled na bite. Grateful. Thankful. Here the group of elephants. Answer inga irukku neenga kurichukonga. Second one, what is the moral of the story? In the story oda moral enna? A friend in need is a friend indeed. Aabath kaalathil udhuvane unmayana nanban. Arrange the events in the sequential order. Inge maathi maathi kuduthirukranga adha na inge number potturken neenga adukketha mari inge rearrange panni ezhudhikenga. Fourth one, identify the correct spelling from the given options. Experience, 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 experience nu kuduthirukanga. Idhula correct ana spelling vandu C. E X P E R I E N C E. Idhu dhaan correct ana spelling. Second one, scenery ki edhu correct ana spelling na first one. S C E N E R Y. Idhu dhaan correct ana spelling. Adha inga ezhudhirunga. Circle the exact meaning of the following words. Numerous. Numerous na enna? Many. Vacation. Vacation na enna meaning? Holiday. Okay children. Worksheet number 5. Unit 2. My native place. Let us build and let us speak. First exercise. Match the appropriate antonyms. Antonyms na enna? Edirchol. Big opposite. Small, few, many, top, bottom, up, down. Second, pick out the correct synonym for the underlined word by referring the dictionary. அதுக்குரிய meaning குறிக்க சொல்லியிருக்காங்க dictionary பார்த்து. The trees have abundant fruits. அதுக்கு வந்து plentiful, அதிகமான. Frame a sentence using the word numerous. Numerous க்கு ஒரு sentence form பண்ண சொல்லியிருக்காங்க. There are numerous trees in the forest. நீங்க இதே மாதிரி வேற sentence form பண்ணிக்கலாம். Fourth one, circle the odd one from the following. Happily, joyfully, sadly, cheerfully. Happily, joyfully, cheerfully மூணுக்கும் ஒரே meaning. Sadlyங்கும் போது சோகமா இருக்கிறதுனால அதுதான் odd one. Circle and write the antonym for the word small in the following. இந்த பேசேஜ்ல ஸ்மாலுக்கு எதிர்ச்சொல் வர்ற வார்த்தைகளை ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க பிக், லார்ஜ், ஹியூஜ் அதுதான் அதுக்கு ஸ்மாலுக்கு ஆண்டனிம். அதுதான் சர்க்கிள் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாருங்க, கம்ப்ளீட் தி கான்வர்சேஷன் யூசிங் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ். இந்த ஃப்ரேசஸ் வச்சு நம்ம இந்த கான்வர்சேஷனை ஃபில் பண்ணணும். I feel hungry. I want something to eat. You need to refresh. Can I have some snacks? Go and have a face wash. Wash your hands. Don't spill the food. Do your homework. அதை வந்து நம்ம எப்படி அம்மாவும் பையனும் பேசுறாங்கிறத பார்ப்போம். Mom, I am at home. How was school? How did you do your test? School was okay.
and I did great on the test. Mom, I feel hungry. What are you cooking? It smells so good. You need to refresh. Go and have a face wash. I feel hungry, Mom. I want something to eat. No way. Wash your hands first. Can I have some snacks, Mom? Okay. Don't spill the food. Then do your homework. Okay, Mom.